இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிளாஸ் 10th எக்ஸசைஸ் 1.1ல 4th சம் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 3rd சம் நான் அப்லோட் பண்ணிட்டேன், பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ 4th சம் பார்க்கலாம். இஃப் ஏ ஈக்குவல் டு 5,6, b ஈக்குவல் டு 4,5,6, c ஈக்குவல் டு 5,6,7. அதாவது மூணு செட் கொடுத்துருக்காங்க, ஏ செட், பி செட், சி செட். ஷோ தட் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. அதாவது நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் ஏ வந்து நம்ம எல்ஹெச்எஸ் வச்சுக்கலாம். எல்ஹெச்எஸ் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, பி கிராஸ் இது இந்த சைடு உள்ளது ஃபுல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு, ஆர்ஹெச்எஸ். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது ரெண்டு ஆன்சருமே வந்து சேமாக வரணும். இந்த எல்ஹெச்எஸ் ஆன்சரும் ஆர்ஹெச்எஸ் ஆன்சரும் சேமாக வந்துச்சு அப்படின்னா இது ஷோ ஆயிடுச்சு, ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்ஹெச்எஸ் சால்வ் பண்ணிக்கலாம். ஏ கிராஸ் ஏ வந்து எல்ஹெச்எஸ். இப்போ ஏ செட் என்ன கொடுத்துருந்தாங்க, 5,6. அகைன் ஏ செட்டுங்கிறனால திருப்ப 5,6. இப்போ இது ரெண்டே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கார்டீஷியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். கார்டீஷியன் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், 5,5, 5,6, 6,5, 6,6. ஓகேவா, இதை எழுதியாச்சு. இதான் வந்து எல்ஹெச்எஸ். இப்போ வந்து நம்ம ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். எல்ஹெச்எஸ்ஸாக ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். இப்போது ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம். ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருந்தாங்க, பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி கொடுத்துருந்தாங்க. இப்போ பி கிராஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பி செட் வந்து 4,5,6, அகைன் பி அப்படிங்கிறனால அந்த இன்டு சைன் போட்டு இந்த பி செட் அப்படியே எழுதிடலாம். இப்போது இது ரெண்டுக்கும் கார்டீஷியன் ப்ராடக்ட்ஸ், 4,4, 4,5, 4,6, நெக்ஸ்ட்டு 5,4, 5,5, 5,6, 6,4, 6,5, 6,6. இதா வந்து பி கிராஸ் பி. நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம அதை விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இப்போ சி கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம். ப்ராக்கெட்டில் உள்ளதை முதல்ல சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது ரெண்டுக்கும் தானே இன்டர்செக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம முதல்ல இந்த சி கிராஸ் சியை வந்து நம்ம சால்வ் பண்ணிவிட்டு இது ரெண்டுக்கும் உள்ளக்கூடிய இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ சி கிராஸ் சி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், சி கிராஸ் சி, சி செட் என்ன அப்படின்னா 5,6,7, அகைன் சிங்கிறனால 5,6,7. இது ரெண்டுக்கும் இப்போ கார்டீஷியன் ப்ராடக்ட், 5,5, 5,6, 5,7, 6,5, 6,6, 6,7, 7,5, 7,6, 7,7. இப்போது சி கிராஸ் சி வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போது பி கிராஸ் இ, இப்போ ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருந்தாங்க, பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஓகேவா, இப்போ பி கிராஸ் பி வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், ஸோ இதான் வந்து பி கிராஸ் பி, இது சி கிராஸ் சி. இப்போ இது ரெண்டுக்குள்ள கூட இன்டர்செக்ஷன், இன்டர்செக்ஷன் அப்படின்னா சேமாக இருக்கக்கூடிய அந்த செட். ஓகேவா, 4,4 இதில் இருக்கா இல்லை, 4,5 இல்லை, 4,6 இல்லை, 5,4 இல்லை, 5,5 இருக்குது. ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ 5,5 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 5,6 இருக்குது. நெக்ஸ்ட்டு 6,4 இல்லை, 6,5 இருக்குது, 6,6 இருக்குது. ஸோ இது எல்லாம் தான் இருக்குது, அதான் வந்து இன்டர்செக்ஷன். பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி என்ன அப்படின்னா 5,5, 5,6, 6,5, 6,6. அதாவது பி கிராஸ் பியில் உள்ளக்கூடிய எலமெண்ட்டும் சி கிராஸ் சியில் உள்ளக்கூடிய அந்த செட்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் சேமாக இருக்கிறதா இன்டர்செக்ஷன். இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, யூவை திருப்பி போட்ட மாதிரி. ஓகேவா, இப்போது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எப்படின்னா இதே நம்பர் தான் வந்து நம்ம முன்னே கண்டுபிடிச்சோம் இல்லையா எல்ஹெச்எஸ், இது ஈக்குவேஷன் 2. ஓகே, நீங்கள் இப்படி கூட எழுதலாம், ஃப்ரம் 1 and 2 எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ஷோ அப்படின்னு எழுதலாம். இப்போது பாருங்கள், ஃப்ரம் 1 and 2 ஒன்றும் வந்து அதே நம்பர்ஸ் இருக்குது, அதே செட்டு 5,5, 5,6, 6,5, 6,6, அதே மாதிரி தான் ஈக்குவேஷன் 2, ரெண்டும் சேமாக இருக்கிறனால எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அவ்வளோதான் இந்த சம். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள். மறக்காமல் பொம்மிஸ் எஜுகேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.